Hi, welcome to my channel Healthy Recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் chili bread. இது செய்ய என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தறலாம். பிரெட், ஒரு ஸ்மால் சைஸ் ஆனியன் அண்ட் டொமேட்டோ, ஒரு டேபிள்ஸ்பூன் சோயா சாஸ் அண்ட் டொமேட்டோ சாஸ், ஒரு டேபிள்ஸ்பூன் chili powder அண்ட் கார்ன்ஃப்ளவரை கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு டேபிள்ஸ்பூன் எடுத்து அது தண்ணியில் கரைச்சி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். இது எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆயிலோ இல்லை பட்டரோ விட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பிரெட் எல்லாத்தையும். அதுக்கப்புறம் நம்ம அதை ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம் குட்டி குட்டியாக. பிரெட்டு இப்போ நான் நல்லா ரோஸ்ட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஆனியன் டொமேட்டோவும் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இப்போ ஆனியனும் டொமேட்டோவும் வதக்கி எடுத்துக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் கேப்சிகம், கொரியாண்டர், கரி லீவ்ஸ் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சால்ட்டு போட்டால் சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ சால்ட் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. இப்போ சாஸ் ஆட் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ், சோயா சாஸ், அப்புறமாட்டு கார்ன்ஃப்ளவர் நம்ம தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடலாம். இதை ஆட் பண்ண உடனே நம்ம பிரெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ சில்லி பிரெட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ டேஸ்டான சில்லி பிரெட் ரெடி. இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.